நீ விலை கூடுதல் மாடு கம்மி பொங்கல் மாட்டு பொங்கல் இருக்குல்ல அதனால மாடு சந்தையில குறவா வந்திருக்கு அதான் விலை கூடுது ஏன்னா போன வாரத்துல மாட்டுக்கு 3000 கொடுது போன வாரம் 3000 மாட்டு குறவு கர்நாடக இருக்குல்ல அதான் மாடு வரல மாட்டுக்கே வேலை இல்ல ஒரு மாடு அம்மனா ஜோடி அம்பது சாக்கை தான் கேட்க ஒரு மாடு ஒண்ணு நல்லா சம்சாரி கேட்ட காலம் தான் எனக்கு சம்சாரி ஒருத்தர் வாங்க மாட்டேங்க வெட்டி வந்து நிற்கிறேன் மாட வேண்டியது என்னால போட்டு பாருங்க போறாங்களா ஆரே பல்லு தான் பல்ச்சர் இல்லை நிலம சரி இல்லாமல் போகிற அப்படி வருது மழையும் இல்லை தண்ணியும் இல்லாமல் இப்படி வந்து வெட்டி கொடுக்க வேண்டியிருக்கு காலையில் நல்ல கண்ணுடி காலையில் வெட்டு மாடு எவ்வளவுண்ணா 55000 ரெண்டு ஜெர்சி மாடு வெட்டுக்கு மாடு நாட்டு மாடு நாட்டு மாடு என்ன விலைண்ணா 22000 25000
என்ன இது சிந்து மாடா சிந்து மாடு எவ்வளோண்ணா அது 23,000 எவ்வளோ பால் கொடுக்கணும்னா ஆறு லிட்டர் ஆமா 45,000 22,000 கொண்டு போங்க நல்லத ஒரு 19,000 காணும் 22,000 பால் எவ்வளவு கொடுக்கணும் பால் கசாப்பு தான்35,000 இல்ல சிந்து சிந்து எவ்வளவு பால் கொடுக்கணும் பால் 7-8 கறந்து இப்போ 4 சரி நாட்டு மாடு 22,000 என்ன குட்டி போடல மாடு கண்ணுக்குட்டி எவ்வளவு எவ்வளவு பால் கொடுக்கணும் 11 சிந்து எவ்வளவு 25,000 எவ்வளவு பால் கொடுக்கணும் 7 லிட்டர் அவர் 5,000 சொல்றாரு நாங்க 3.5 கட்டோம் மாடு கண்ணுக்குட்டி மாடுல மாடு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி மட்டும் 5,000 அது சிந்து வாணா 5 ரூபாய் கேக்குற அவரு நாங்க 3.5 கட்டாச்சு 3.5 கட்டாச்சு அவ்வளவுதான் காணும் சிந்து வாது சிந்து 3.5 மாடு காம்பளை புள்ளி இருக்கிறனால இந்த மாடை வேகமாட்டாங்க அதனாலதான் கண்ணுக்குட்டி மட்டும் தெரியாது
பேரே சொல்றாரு. அதனால அப்படி வேற வேண்டி பார்க்க முப்பதாயிரம் சிந்து வேணா? ஆமா, சிந்து மாட்டு எவ்வளவு பால் கறக்கணும்? பாலுக்கும் ஒன்பது லிட்டர் வரும். நாளைக்கு ஒன்பது லிட்டர் முப்பதாயிரம். நட்டு மாட்டு எவ்வளோண்ண? பதினெட்டாயிரம். பதினெட்டாயிரம் எவ்வளவு பால் கொடுக்கணும்? ரெண்டு லிட்டர். ஐயா இது சிந்து மாடா எவ்வளோ ஐயா? ரேட்டு ஐம்பது ரூபா. ரெண்டு மாடு ஐம்பது ரூபா. ரெண்டு மாடு அம்மா என்ன சென பிடிக்கல? சென மாடு சென மாடு ரெண்டு மாடு அம்மா ஜெர்சி காளையா? இல்ல பசு கண்ணு. பசு கண்ணு ரெண்டுமே கிடையாது. எவ்வளோண்ண? ரெண்டு இருபத்தெட்டாயிரம். ரெண்டு ஜெர்சி மாடு இருபத்தெட்டாயிரம். சென்னையாண்ணா எவ்வளோ நாள் வளர்க்கணும்? மூணு மாசம். அதுக்கு இது ஆறு மாசம் ஆகும். கிராஸ் மாடு தான். கிராஸ் மாடு எவ்வளோண்ணா? இருபத்தஞ்சி ரூபா சொன்னேன். இருபத்தஞ்சாயிரம். எவ்வளோ பால் கொடுக்கணும்? பால் பத்து லிட்டரு. பத்து லிட்டர் பால் இருபத்தஞ்சாயிரம். இருபதாயிரமா? எவ்வளோ பால் கொடுக்கும்? அஞ்சு லிட்டர் கொடுக்குமா? இது என்ன ஜெர்சியா? என்ன மாடு? நாட்டு மாடா? இல்லை இது ஜெர்சியா? எவ்வளோண்ணா? என்ன ஒரு கண்ணுக்குட்டி ஏழு ரூபா. ஒரு கண்ணுக்குட்டி ஏழாயிரம். ஆமாம். இருபிறவி எவ்வளோண்ணா? பதிமூணாயிரம். பதிமூணாயிரம் எவ்வளோ கேட்காரு? ஒன்பது ரூபாய் கேட்காரு. ஒன்பது ரூபாய் கேட்காரு. ஒரு பத்து ரூபா வந்தால், பத்து ரூபா வந்தால் கொடுத்துடலாமே. சென்னையாண்ணா? மாடு சென்னை இல்லை, கிடையாது. பல் போடலாம். வடகத்தி மாடு. வடகத்தி மாடு. ஆமாம். உழவுக்கு உழவு வண்டி வேலைக்கு நல்ல மாடு. அதுக்கு ஆள் இல்லை. பஞ்சாயத்து தந்துக்கு ஆள் இல்லை. மணல் அடிப்பு எவ்வளோ வரையில் அவர் வீட்டு சிந்துவா எவ்வளோண்ணா? முப்பத்தி மூணாயிரமா? எவ்வளவு பால் கொடுக்கும்? இரண்டு நாற்பதாயிரம் சொல்ல சிந்து. ஆமா, நல்ல சிந்து மாடு. இப்ப ஒரு பத்து நாள் தான் ஆச்சு இருக்கு. யாரும் கேட்கல. முப்பது ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்காங்க.
சந்தை எப்படி இருக்குல்ல? சந்தை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அந்த காலம் நம்ம கடை விற்காம தான் கிடக்கு. சிந்துவா? நான் சிந்து மாடுங்க. எவ்வளவுண்ணா மாடு கண்ணுக்குட்டி? மாடு கண்ணுக்குட்டி 25,000. 25,000. 25,000. எவ்வளவு பால் கொடுக்குங்க? ஒரு 3-3.5 கறக்கும். எவ்வளோ கூடுதுண்ணே? கைப்பட்ட மாட்டேன். 26 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு இந்த மாட்டேன். அதுக்கே திக்கல் நிற்க முடியாரு. அண்ணாச்சி சொந்தக்காரரு எல்லாருக்கும் சரிமை கொடுக்காரு. காலகட்டம் வந்து மாதிரி வியாபாரிக்கு நாங்களே ஒன்று பேர பாப்பாவா எது டவுனில் பற்றி தெரிஞ்சோமா 40 வருமா ஊர் கட்ட மாட்டதா இருக்கலாம். வாங்கினதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அவர் 22,000 சொல்லுறாரு. நாங்கள் 17,000 கேட்கோம். நாங்க 17,000 கேக்காரு. 2,000 வித்தியாசம்.